இனிய காலை வணக்கம் தமிழ் இலக்கணத்தை கற்போம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூலில் பாயிரம் அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம் நன்னூல் வந்து பார்த்திங்கன்னா நூலை மொத்தம் மூன்று வகையாக பிரிப்பாங்க அதாவது முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முதல் நூல் அப்படிங்கிறது ஒன்று கடவுளே இல்லைன்னா கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுகின்ற பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா சான்றோர்கள் அவங்க இயற்றிய நூலை வந்து முதல் நூல் சொல்லுவாங்க அந்த முதல் நூலை தழுவி எழுதக்கூடிய நூலை வந்து நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வழிநூல் எப்படின்னா பெரும்பான்மையான கருத்துக்கள் முதல் நூலில் இருந்து இருக்கும் கொஞ்சம் அவங்களோட கருத்துக்களும் அதில் அடங்கியிருக்கும் வழிநூலில் சார்பு நூல் அப்படின்னு மூன்றாவதாக ஒரு வகை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நூலையும் வழிநூல்லையும் சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை இவங்க கருத்துக்கள் அடங்கி இருக்கிற மாதிரியும் இருக்கிறது சார்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நன்னூல்னு எடுத்துட்டோம்னா சார்பு நூல் இந்த சார்பு நூலை புடைநூல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க சரியா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலுக்கு எதை வந்து முன் முன்னூல் அப்படி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதை தழுவி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை தழுவி வந்த நூல் அப்போ தொல்காப்பியத்தோட வழி வந்த நூல் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்போ பார்த்தீங்கன்னா நன்னூல் பாயிரம் அப்படிங்கிறது பதினோராம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் கவிதை பேழை இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஏழு நூற்பாக்கள் கொடுத்துருக்காங்க பாயிரத்தை பற்றியும் அதனோட வேறு பெயர்கள் இன்னொன்று அதனோட சிறப்பு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஏழு நூறுப்பா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் பாயிரம் அப்படின்னா பறந்துபட்டது இல்லைன்னா வரலாறு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வகையில் இருக்கிறது தான் பாயிரம் இது நூலோட வரலாற்றை விலங்கு உரைக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னுரை அப்படின்னு கூட சொல்லலாம் பாயிரம் வந்து முன்னுரை அப்படின்னு சொல்லலாம் அப்ப எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு முன்னுரைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப முன்னுரையை நம்ம பார்த்தோம்னாலே அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஓரளவுக்கு நம்ம வந்து அதில் கணிச்சிட முடியும் இப்போது ஒருத்தரை நம்ம வந்து இவங்க தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறோன்னா அவங்களுக்கு ந அவங்களுக்கு முதல்ல என்ன நம்ம ஞாபகப்படுத்துவோம் இந்த முண்டாசு கவிஞர் இன்னொன்று மீசை கவிஞர்ன்ற மாதிரி யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது என்னென்னா அவரோட முகமாக தான் இருக்கும் ஒரு பாரதியார் அப்படிங்கிறது நம்ம மனசில் வந்துடும் இல்லையா அப்போது ஒருத்தவங்களை தெரியப்படுத்தணும் அறிமுகப்படுத்தணும்னா முகம்ங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்குது போல் ஒரு நூலோட பொருள் ஒரு நூல் இருக்குது அந்த நூல் இயற்றி இருக்காங்கன்னா அதில் உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பாயிரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ முன்னுரை போல ஒவ்வொரு நூலுக்கும் முதல்லையும் பாயிரம்ங்கிறது இருக்க வேண்டியது ஒரு விஷயம் சரியா இப்போ இந்த பாயிரத்தோட வகைகளை மொத்தம் ஏழு வகையாக சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நன்னூலில் இருக்கிற விளக்கத்தின்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் பாயிரத்தின் வேறு பெயர்கள் முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் சரியா அப்போ பாயிரத்தை வந்து எப்படியெல்லாம் சொல்லலான்னா முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை அப்படின்னு ஏழு வகையாக நம்ம சொல்கிறாங்க ஏழு பெயர்களில் சொல்கிறாங்க இது வந்து ஒரு சில நீங்கள் வந்து இணையத்தில் தேடும்போது முகவுரையும் பதிகமும் தான் பாயிரத்தோட பெயர்கள் இது வந்து அணிந்துரை அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க நான் வந்து நான் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் எங் எனது ஆசிரியர் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறேன் முகவுரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூல் இருக்குன்னா அதுக்கு முகம் போல் இருக்கிறது சரியா அதாவது முகத்தின் பகுதியில் சொல்லப்படுற ஒரு விஷயத்த தான் முக உரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பதிகம் அப்படின்னா என்னென்னா பாயிரம் வந்து பாயிரம்னாலும் பதிகம்னாலும் ஒன்று தான் அப்போ அந்த பாயிரம் வந்து இரண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் இன்னொன்று சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொது பாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து முக்கிய கூறுகள் இருக்கும் அதே மாதிரி சிறப்பு பாயிரத்தோடலாம் எடுத்துகிட்டோன்னா பதினோரு முக்கிய கூறுகள் அடங்கியிருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து தொகுத்து சொல்கிறதுக்கு பேர் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு நூலோட சிறப்புகள் எல்லாத்தையுமே அதனோட பெருமைகளை எல்லாத்தையுமே சொல்றது பேர் அழகுபடுத்தி சொல்றதுக்கு பேர் அணிந்துரை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அணிகலன் அவங்களுக்கு அணிகலன் அவசியங்கிற மாதிரி இந்த அணிந்துரையில் பார்த்தீங்கன்னா நூலோட பெருமை அது எல்லாத்தையுமே புகழ்ந்து சொல்லக்கூடிய வகையில இருக்கும் அதே மாதிரி புனைந்துறையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் சரியா நூன்முகம்னாலும் முக உரைனாலும் ஒரே மாதிரி தான் நூலோட முகப்பகுதியில் சொல்லக்கூடிய அதை தான் நூண்முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் உரை அப்படின்னா நூலில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த எல்லாத்தையும் புறத்தை சொல்லுவதுக்கு பேர் உரைன்னு சொல்லுவாங்க தந்துரைனா ஒரு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு நூல் இயற்றியிருக்காரு அவர் வந்து அப்படியே போய் நூலை வந்து பதிப்பிட்ட முடியாது ஒரு நம்மளோட ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து நம்ம அதை பண்ணுவோம் இல்லையா அப்போ அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அவங்க த தர விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற உரை தான் தந்துரை சரியா நாம் சொல்லப்படாத விஷயத்தை அவங்க தந்து எடுத்துரைக்கிற ஒரு விஷயம்தான் தந்துரை புனைந்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் அழகுபட சொல்வது சரியான நூலோட பெருமைகள் எல்லாத்தையும் அழகுபட சொல்றதுக்கு புனைந்துறைன்னு பேர் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரம் தான் அப்படின்னு முதல் நூற்பாவில் நன்னூலில் சொல்லியிருக்காங்க இது நம்ம வந்து பதினோராம் வகுப்பில் இதுதான் முதல் நூறு அதுலேயும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பதினோராம் வகுப்பில் கொடுத்துருக்குற அந்த ஏழு நூற்பாக்களை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அடுத்தது என்னென்னா பாயிரத்தோட வகைகள் என்ன அப்படிங்கிறது அடுத்த நூறு இருக்கும் இரண்டாவது நூறு இருக்கும் எப்படின்னா பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பாயிரங்கிறது பொது பாயிரம் சிறப்பு பாயிரம்னு இரண்டு வகையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் இதனோட பொருள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது பாயிரத்தோட இலக்கணம் என்ன அப்படி ஒரு ஐந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பொதுப்பயரத்தில் என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நூலே அப்படின்னா என்ன அப்படின்னு நூலோட இயல்பு ஒரு நூலின் இயல்பு எப்படி இருக்கணுங்கிறதையும் நுவல்வோன் அப்படின்னா ஒரு ஆசிரியர் நூலை கற்பிப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா ஆசிரியர் அவர்களோட இயல்பு நுவலும் திறனே அப்படின்னா அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற திறன் இருக்குல்ல சொல்லி கொடுக்கும் பாங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொல்லிக் கொடுக்கிற முறை அடுத்து கொள்வோன் அப்படின்னா அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன் கோடல் கூற்றம் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விதம் அந்த முறை சொல்லுவோம் இல்லையா இந்த ஐந்தும் பார்த்திங்கன்னா எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அஞ்சு விஷயங்கள் பொதுப்பாயிரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் என்ன ஒன்று நூலோட இயல்பு கற்பிப்பவரோட இயல்பு கற்பிக்கும் திறன் கற்றுக்கொள்ளும் மாணவன் சரியா கொள்வோன்னா கற்றுக்கொள்ளும் மாணவனோட இயல்பு கோடல் குற்றம்னால் கற்றுக்கொள்ளக்கூடிய அதை கேட்கக்கூடிய பா திறன் சரியா புரிஞ்சு கொள்ளு புரிந்துப்பாங்க இல்லையா அந்த திறன் இந்த ஐந்துமே எல்லா நூறுக்கும் பொதுவான பாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எல்லா நூல்களுக்குமே பொது பாயிரமாக இருக்கக்கூடியது எல்லா நூல்களிலுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பொது பாயிரங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நூறுப்பா மூன்றில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிரத்தோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நூலுக்குரிய வரலாற்றை கூறுவது சிறப்பு பாயிரம் அதாவது எல்லா நூல்களுக்கும் பொதுவான ஐந்து கூறுகளில் தான் நம்ம பொதுப்பாயிரத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரே ஒரு நூலுக்கு அந்த நூலுக்குரிய வரலாற்றை குரு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு பாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இப்போ நூலாசிரியர் அதில் என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூலாசிரியரோட பெயர் இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னூலோட சிறப்பு பாயிரத்தோட இலக்கணத்தை எப்படி சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து என்னென்ன இடம் பெற்றிருக்குமோ அது அதை அப்படியே நான் சொல்றேன் இப்போ நன்னூலோட நூலோட ஆசிரியர் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் இந்த நூல் வந்து பின்பற்றிய வழி என்னன்னா தொல்காப்பியத்தை அந்த வழியை பின்பற்றி வந்த நூல் சரியா அடுத்து வந்து எல்லை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட பகுதி இருக்கும் இல்லையா இடம் இருக்கும் இல்லையா அதனோட எல்லைகளை எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து கீழ்கடல் கன்னியாகுமரி குடகு நாடு மலை சரியா இதை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த நூல் வழங்கப்பட்ட எல்லைப்பகுதி சரியா நூல் நூலோட பெயர் நூலோட பெயர் என்னது நன்னூல் தான் நம்ம இப்போ இருக்கோம் அதனால் நூலோட பெயர் நன்னூல் யாப்பு அப்படின்னா நூல் வந்து நூல் நூல் யாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து தொகை வகை விரி அப்படின்னு மூன்று வகையாக இருக்குது இதில் எது வேணாலும் இருக்கலாம் தொகை தொகுத்து சொல்கிறது வகைன்னா வகுத்து சொல்கிறது விரினா விரிவாக சொல்கிறது சரியா இது மூன்று வகையில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுதலிய பொருள் என்னென்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஐவகை இலக்கணம் இல்லையா அப்போ இதில் வந்து முதலியும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிங்கிற ஐவகை இலக்கணத்தை தான் நுதலிய பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்போர் அப்படின்னா நல்ல அதாவது நூலை கேட்பதற்கு உரியவர்ன்ற மாதிரி எல்லாரும் பாடம் கேட்டுற முடியாது இல்லையா அப்போ நூலை கேட்பதற்கு உரியவர்கள் யாவரும் இன்னொன்று இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் கேட்போர் அப்படிங்கிறது சீய கங்கை மன்னனை வச்சும் சொல்கிறாங்க கேட்போர் அப்படின்ட்டு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி திறன் பெறுதல் ஒரு நூலை கற்றுக்கிட்டோன்னா அதுக்கான பயன் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அதில் திறன் பெறக்கூடியது தான் நம்ம பயனாக சொல்லுவோம் அப்போ அந்த பயன் இப்போ சொல்லப்பட்ட நூலாசிரியர் பெயர் நூல் எல்லை நூல் பெயர் யாப்பு முதலிய பொருள் கேட்போர் பயன் இந்த எட்டு விஷயமும் கண்டிப்பாக சிறப்பு பாய சிறப்பு பாயிரத்தில் அடங்கி இருக்கணும் சரியா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய காலம் கலன் காரணம் இந்த விஷயங்களையும் அந்த சிறப்பு பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரியா ஆக மொத்தம் பதினோரு கூறுகள் அடங்கியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிரத்தோட இலக்கணமாக இருக்குது இப்போ இந்த நன்னூலோட காலம் என்ன அப்படின்னா சீயகங்க மன்னன் வாழ்ந்த காலத்தை தான் சொல்கிறாங்க கலன் என்னன்னா சீயகங்க மன்னனோட அவை காலத்தில் தான் இது அரங்கேறி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்ன சீயகங்கன் வந்து வேண்டி கேட்டுக்கொண்டதின் பேரில் நன்னூல் வந்து இயற்றப்பட்டதுங்கிறதுனால காரணம் அதுவாக இருக்குது அப்போ இந்த பதினோரு கூறுகளை அடங்கியது தான் என்னென்ன சிறப்பு பாயிரம் அப்படின்ற மாதிரி அப்போ பதினோரு விஷயங்கள் அதில் இருக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நூற்பாவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் அப்படி நூற்பாவில் சொல்கிறாங்க பாருங்கள் ஆக்கியோன் அப்படின்னா ஆக்கியோன் பெயரே அப்படின்னா நூலோட ஆசிரியர் பெயர் சரியா வழியே அப்படின்னா எந்த நூலை தழுவி வந்திருக்கு எந்த நூலை வழியாக கொண்டு இந்த நூல் வந்து இயங்கிட்டு இயற்றுனாங்க அப்படிங்கிறதும் எல்லை இந்த நூல் இறங் அரங்கேற்றப்பட்ட எல்லை பகுதிகள் நூலோட பெயர் என்ன யாப்புன்னா அந்த நூல் வந்து எவ்வகை யாப்பு அது என்னது தொகை வகை விரியில் ஏதாவது ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது முதலிய பொருள்னால் ஐவகை இலக்கியத்தை பற்றினது கேட்போர் அப்படின்னு சீய கங்கனையும் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து நம்ம எல்லாரையுமே இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படிங்கிறத கேட்போர் அப்படின்னு எடுத்துக்கலாம் பயனோடு அப்படின்னா என்னது இந்த நூலை கற்கிறதுனால நம்மளுக்கு மொழித்திறன் பெற பெறுவது ஆஎன் பொருளும் அப்படின்னா என்னது ஆகிய எட்டு பொருளும் சரியா வாய்ப்பை காட்டல் பாயிரத்து இயல்பே அப்படிங்கிற மாதிரி இந்த பா நூற்பாக இருக்குது சரியா இது என்னது இந்த ஆகிய எட்டு பொருள்களும் அடங்கியது தான் பாயிரத்தோட இயல்பாக சொல்கிறாங்க சரியா விளக்கி கொ சொல்லக்கூடியது தான் பாயிரத்தோட இயல்பு இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உலரே அதாவது மேலும் மூன்று விஷயங்களை உள்ளடக்கி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களும் புலவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது என்னது அந்த சீயகங்கனோட வாழ்ந்த காலம்ன்றதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா கலனுங்கும் போது சீயகங்கனோட அவையில் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரணம்ங்கிறது சீகங்கன் வேண்டி கேட்டுக்கொண்டதுனால ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த காரணம் இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அதை தான் அடுத்த நூற்பாவில் கொடுத்துருக்காங்க இது வந்து நாற்பத்தி ஏழாவது நூற்பாவை ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் ஆகிய எட்டு பொருளும் வாய்ப்பை காட்டல் பாயிரத்து இயல்பே இது எல்லாத்தையும் இந்த எட்டு விஷயங்களையும் சொல்கிறது தான் பாயிரத்தோட இலக்கணம் அதோட இந்த மூன்று காலம் கலன் காரணம் இந்த மூன்று விஷயங்களையும் சேர்த்து சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த நூறு பாவில் நாற்பத்தி எட்டாவது நூறு பாவில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிரத்தோட இஞ்சியமையாமை அதாவது நிறைய ஆயிரம் விஷயங்களை கொண்டு ஆயிரம் உறுப்புகளை எல்லாத்தையும் வச்சு பறந்துபட்ட ஒரு நூலாக அதாவது ஒரு பெரிய நூலாக இருந்தாலும் பாயிரங்கிற ஒரு விஷயம் முன்னுரை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நூலே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிரத்தோட இஞ்சியமையாமையாக ஐம்பத்தி நான்காவது நூறு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் ஆயிரம் உறுப்புகளை கொண்ட அகன்ற நூலாக இருந்தாலும் பாயிரம் இல்லது அதாவது ஒரு நூலோட முதல் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னுரையாக இந்த பாயிரங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கு பேர் பணுவல் அன்றே அதுக்கு பேர் நூலே இல்லை அப்படின்றது தான் இந்த நூற்பாவோட பொருள் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையாக வைத்தார் பெரிது அப்படின்றது ஐம்பத்தி ஐந்தாவது நூறு பாவில் பாயிரத்தோடு சிறப்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடக்கு சித்திரம்னா என்னது மாளிகைக்கு என்ன அழகு சித்திரம் வந்து வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாளிகையாக இருந்ததுன்னா அது அழகாக இருக்கும் மாநகர் அதாவது ஒரு பெரிய நகரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நுழைவாயில் கோபுரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் அந்த ந மாநகருக்கே அவர் அழகாக சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அசைந்தாடக்கூடிய மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்களுக்கு என்ன அழகு அப்படின்னா அவங்க அணியக்கூடிய அணிகலன்கள் அழகாக இருக்கும் அதுபோல் சரியா அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூறுக்கும் வைத்தார் பெரிது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோல் நுண்ணிய கருத்துக்கள் எல்லாம் அடங்கிய அந்த அணிந்துரையை வந்து எவ்வகைப்பட்ட நூலுக்கும் முதல்ல வச்சாங்க நாடி முன் அதாவது எல்லாத்துக்கும் முதலாக வைத்திருக்கிறாங்க யாரே நம்மளோட பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிரத்தோட சிறப்பை பத்தி சொல்றாங்க அப்ப அணிந்துரைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பாயிரம் ஒரு நூலுக்கு முன்னுரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி அடங்கியிருக்கு அந்த நூலோட பொருளில் என்னென்ன இருக்குங்கிறத முக்கியமாக சொல்லக்கூடியதை தான் முகப்பகுதியில் சொல்லக்கூடியது தான் பாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுறது இப்போ நான் நூல் பாயிரம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் எழுத்து எழுத்ததிகாரத்தில் உள்ள நிறைய விஷயங்களையும் நான் சொல்ல போகிறேன் அப்புறம் சொல் தமிழ் இலக்கணம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நன்றி